சினைப்பை நீர்க்கட்டி அப்படிங்கிற பிசிஓஎஸ்ல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இதை நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அடுத்து பார்த்தோன்னா மன ரீதியான சிம்டம்ஸ் மூணாவது விஷயம் உங்கள் பீரியட்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ முதல்ல உடல் ரீதியான சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் நிறைய சிம்டம்ஸ் இதில் இன்வால்வ்டாக இருக்குது ஒன்று உங்கள் தலைமுடி கொற்றுறது ரெண்டாவது நிறைய டேண்ட்ரஃப் ஃபார்மேஷன் இருக்கிறது மூணாவது உங்கள் நெத்தியில் வேர்க்குறு மாதிரி குட்டி குட்டியான கொப்புளங்கள் இருக்கிறது நாலாவது கண்ண பகுதிகளில் உங்களுடைய மார்பக பகுதிகளில் மேல் முதுகு பகுதிகளில் சீல் கொப்புளங்கள் மாதிரி பெயின்ஃபுல் ஆக்னீஸ் இல்லைன்னா பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது அஞ்சாவது பெண்களுக்கு மார்பகம் வெயிட்டாக இருக்கிறது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வலி பால் சுரந்த மாதிரி வலிக்கிறது சம்டைம்ஸ் நம்ம டூ வீலரில் போகும்பொழுது கூட நமக்கு அப்படி ஏறி இறங்கும் பொழுது ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து வயிறு இடுப்பு பகுதிகளில் தேவையற்ற சதைப்பெருக்கம் அப்பர் அப்டமன் இருக்காது ஆனால் லோயர் அப்டமன் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும் அதே மாதிரி தொடை பகுதிகளில் நம்மளுடைய கையோட ஷோல்டர் பகுதிகளில் நிறைய ஃபேட் புட்டப் ஆகிருக்கிறது ஃபேஷியல் ஹேர்ஸ் இது ரொம்ப பெரிய பிரச்சனை மேலுதடி பகுதிகளில் ஆண்களைப் போலவே மீசை முளைக்கிறது தாடி முளைக்கிறது அதே மாதிரி நெஞ்சு பகுதிகளில் முடி முளைக்கிறது மேல் முதுகு பகுதியில் ஹேர் க்ரோத் இருக்கிறது லோயர் அப்டமன் ரீஜியனில் நிறைய ஹேர்ஸ் இருக்கிறது கை கால் பகுதிகளில் ஆண்கள மாதிரி சுருண்டு சுருண்டு ஹேர் க்ரோத் இருக்கிறது ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கழுத்து பகுதிகளில் கை மடிப்பு பகுதிகளில் மார்பக அடிப்பகுதிகளில் கருந்திட்டுகள் ஃபார்ம் ஆகிறது இதுவும் பிசிஓஎஸோட சிம்டம்ஸ் தான் ஸோ எல்லாருக்கும் இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த உடல் ரீதியான சிம்டம்ஸில் ரெண்டுலேருந்து மூணு சிம்டம் இருந்தாலே நமக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அடுத்து மன ரீதியான சிம்டம்ஸ் ஸோ மன ரீதியான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் நிறைய கோவப்படுறது நிறைய கத்துறது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறது உங்களை மாதிரி சந்தோஷமாக யாருனாலையும் இருக்க முடியாது உங்களை மாதிரி கவலைப்படுறவங்களும் யாருனாலும் இருக்க முடியாது ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ நிறையா அம்மா சொல்லுவாங்க என் பொண்ணு இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுறான்னு தெரியல டாக்டர் முதல்ல ரொம்ப நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பா ஆனால் இப்போ நான் சொன்னால் ரொம்ப கோவப்படுறா எரிஞ்சு எரிஞ்சு விழறா ஜஸ்ட்டு அந்த டம்ளரை எடுத்துகிட்டு வா கண்ணுன்னு சொன்னால் கூட அவ்வளோ அவளுக்கு கோவம் வருது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வீடுகளில் இன்றைக்கி நடக்கிறதுக்கான காரணம் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி படிப்பில் கவனக்குறைவு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது தூங்கி எழுந்திரிச்சு திடீர்னு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தூக்கம் கழிஞ்சிருது இல்லை நைட் ரெண்டு மணி வரைக்கும் நான் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது காலையில் 10 மணி ஆனால் கூட என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல இந்த மாதிரியான சிம்டம்ஸும் பிசிஓஎஸில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அடுத்து பீரியட்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு 12-13 வயசு குழந்தைங்களை பார்க்குறேன் அந்த குழந்தைங்க வந்து ஒரு 6th-7th standard தான் படிக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு 10 பேடை மாற்றுதுன்னா எவ்வளோ சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அந்த குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பிசிஓஎஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி 8 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணி இந்த கஷ்டத்தை பெண் குழந்தைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பீரியட்ஸ் ஓவர் ப்ளீடிங் அதே மாதிரி ஸ்பாட்டிங்காக இருக்குது ஒரு 15 நாளைக்கு ஸ்பாட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் பீரியட்ஸே வராமல் ஸ்டாப் ஆகிடுது இந்த மாதிரி பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து ஒரு 5 நாளைக்கு ஸ்பாட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு ப்ளீடிங் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பாட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி மாதம் ஃபுல்லாக ப்ளீடிங் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களையும் பார்க்குறோம் மாதம் ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு 3-4 பேடு மாத்திர மாதிரியே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம் இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு பீரியட்ஸ் வருது வருஷம் ஆனால் மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் வருது மாத்திரை போட்டால் மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் வருது ஓவர் ப்ளீடிங்கை மாத்திரை போட்டால் மட்டும்தான் என்னால் நிறுத்த முடியுது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்தால் மட்டும்தான் என்னோடய ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகுது இந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான பிரச்சனைகளையும் நம்மளால் பிசிஓஎஸில் பார்க்க முடியுது ஸோ இப்போ நான் சொன்ன உடல் ரீதியான பிரச்சனைகள்
மன ரீதியான பிரச்சனைகள், பீரியட் சம்பந்தமான பிரச்சனைகள், இதில் எல்லாமே எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்னதில் ஒரு 7-8 சிம்டம் கம்பைண்டாக யாருக்காவது இருந்தாலே நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி உங்களுக்கு பிசிஓஎஸ் சம்பந்தமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அனுபவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.